சென்னையின் மையப்பகுதியாக இருக்கிற கிண்டி ரேஸ் கிளப். இந்த ரேஸ் கிளப் 1945 பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த நிறுவனத்திற்கு குத்தகையாக 99 கொடுக்கப்பட்டது. சென்னை ரேஸ் கிளப் மட்டுமல்ல, சென்னை நகரத்தில் ஏராளமான இடங்கள், பிஜிபி, கோல்டன் பீச், எம்ஜிஎம், இப்படி ஏராளமான இடங்கள், பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பெரும் முதலாளிகளுக்கு குறைந்த வாடகையில் குத்தகையாக 99 கொடுக்கப்பட்டது. அதில் ஒரு இடம் தான் கிண்டியில் இருக்கக்கூடிய ரேஸ் கிளப். கிட்டத்தட்ட 161 ஏக்கர் பரப்பளவு கொண்ட சென்னை நகரத்தின் மையப்பகுதி. இந்த பகுதியை பயன்படுத்தி அந்த நிறுவனம் பல கோடி ரூபாயை சம்பாதித்து கொண்டிருக்கிற நிலையில் அரசாங்கத்திற்கு கட்ட வேண்டிய வாடகை பாக்கி 731 கோடி ரூபாய் இருக்கிறது. ஆனால் இதனுடைய குத்தகை தொகை என்பது ஆண்டு ஒன்றுக்கு 614 ரூபாய் 13 காசு. திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு 1970 இந்த வாடகை என்பது மாற்றி அமைக்கப்படுகிறது. மாற்றி அமைக்கப்பட்டாலும் அந்த நிறுவனம் அரசாங்கத்திற்கு கட்ட வேண்டிய வாடகையை கட்டாமல் அதனுடைய நிலுவைத் தொகையாக 731 கோடி இருக்கிற சூழலில் உயர்நீதிமன்றம் தலையிட்டு இந்த வாடகையை உடனடியாக கட்ட வேண்டும், இல்லை என்றால் அரசு அதை கைப்பற்ற வேண்டும் என்று அறிவித்த பிறகு தமிழ்நாடு அரசாங்கம் என்பது அது சீல் வைத்திருக்கிறார்கள். வெளிப்புறத்தில் சீல் வைத்திருந்தாலும் அதற்குள் நடக்கக்கூடிய அனைத்து வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிறுவனம் தினந்தோறும் சம்பாதித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக அந்த இடத்தை கைப்பற்றுவதோடு தமிழகத்தில் இருக்கிற ஏழை எளிய உழைப்பாளி மக்களின் குழந்தைகள் தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு ஆர்வத்தை, விளையாட்டுத் துறையில் இருக்கிற ஈடுபாட்டை வெளிக்கொண்டு வரக்கூடிய வகையில் ஒருங்கிணைந்த விளையாட்டு பயிற்சி மையமாக மாற வேண்டும். அவர்களுக்கு தங்கக்கூடிய விடுதி, அவர்களுக்கு தேவையான நவீன உபகரணங்கள், அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கிய ஒரு தரம் வாய்ந்த, உலக தரமாக இருக்கிற ஒரு விளையாட்டு பயிற்சி மையத்தை அங்கு அமைக்க வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட வேண்டுகோள். அதே போன்று சென்னை நகரத்தின் இன்னொரு மையப்பகுதியாக இருக்கிற கோயம்பேடு பேருந்து நிலையம், அந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் வணிக வளாகமாக மாற்றுவதாக கூறுகிறார்கள், தனியார் மால் கட்டுவதாக கூறுகிறார்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் அனைத்தும் நிறுத்தப்பட்டு அந்த இடம் என்பது சென்னை நகரத்தில் ஏழை எளிய உழைப்பாளி மக்களின் குழந்தைகள் படிப்பதற்கு ஏதுவான அரசு கலைக்கல்லூரியாக மாற வேண்டும். ஏனென்றால் சென்னை நகர மக்கள் தொகை கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் தொகை கொண்ட இவ்வளவு பெரிய சென்னை மாகாணகரத்தில் 2 அரசு கலைக்கல்லூரி தான் உண்டு. ஒன்று நந்தனத்தில் இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரி, அதே போன்று வேசார்பாடியில் இருக்கிற அம்பேத்கர் அரசு அறிவியல் மற்றும் கலைக்கல்லூரி. இந்த 2 கல்லூரிகளை விட்டால் ஏழை எளிய மாணவர்கள் பயில்வதற்கான அரசு கலைக்கல்லூரிகள் இல்லை. எனவே அந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் என்பது அரசு சார்பில் நடக்கக்கூடிய அறிவியல் மற்றும் கலைக்கல்லூரியாக மாற வேண்டும். அது ஒருங்கிணைந்த மாணவர்கள், ஆண்கள் பெண்கள் இருபாலரும் படிக்கக்கூடிய வளாகமாக மாற வேண்டும். சென்னை நகரத்தில் இருக்கிற ஏழை எளிய உழைப்பாளி மக்கள், தமிழகத்தில் இருக்கிற ஏழை எளிய உழைப்பாளி மக்கள் அவருடைய குழந்தைகளின் திறனை மேற்கொள்வதற்கு பயன்படக்கூடிய வகையில் கிண்டி ரேஸ் கிளப் ஒருங்கிணைந்த விளையாட்டு பயிற்சி மையமாகவும், கோயம்பேடு பேருந்து நிலையம் அது அரசு அறிவியல் மற்றும் கலைக்கல்லூரியாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து நாளைய மறுதினம் காலை 10 மணிக்கு கிண்டி ரேஸ் கிளப் எதிரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தென்சென்னை மாவட்ட குழு சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் பங்கேற்கிறார். இது மக்களுக்கான போராட்டம், இது மக்களுடைய நியாயமான கோரிக்கை, மக்களின் சொத்து மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற இந்த போராட்டத்தில் அனைத்து பகுதி மக்களும் பங்கேற்று இந்த போராட்டம் வெற்றி பெறுவதற்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.